வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இந்த வீடியோவில் ஒரு லொக்கேஷனில் எடுத்த போர்ட்ரேட்டை வேற ஒரு லொக்கேஷனில் மேனிபுலேட் பண்ண போகிறோம், அதாவது காம்போசைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப் அட்வான்ஸ்டு டியூட்டோரியல்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப்க்கு பிகினர் பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லலாம் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் ஒரு பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நைட் தீமில் இருக்குது. நைட்டில் வந்து இந்த எல்லோ கலரில் லைட் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டு. ஸோ நம்ம இங்கே சப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது சப்ஜெக்டோட ரைட் சைட்லேருந்து இங்கே லைட் வரணும், லெஃப்ட் சைடில் ஷேடோஸ் கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான மாடல் வந்து இந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணணும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த சைஸ் ஓகேவாக இருக்கும்னு பார்க்குறேன். இந்த சைஸ் ஓகே தான். இப்போ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். தென் செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா சம் பேச்சஸ் வருது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டூல் எடுத்துக்கோங்க. இதான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல். ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டெலீட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஸ்மூத்தாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் டீகான்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 100 வச்சுக்கிறேன். அவுட்புட் டு நியூ லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாடலோட ஒரிஜினல் லேயர் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வருது, பட் நமக்கு வந்து லைட் வந்து ரைட் சைட்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த லைட்டு மாடல் மேலே கரெக்டாக ஹிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். தென் என்ட்ரி கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த மாடலோட லுமினாசிட்டியை பேக்ரவுண்டோட லுமினாசிட்டிக்கு மேட்ச் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் டெம்பரரி தான், இமேஜில் உள்ள கலர் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கர்வ்ஸ் லேயர் கிரியேட் பண்ணணும். ஸோ மாடல் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மாடலுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி கீழே உள்ள மாடல் லேயருக்கு கிளிப் பண்ணிக்கிறேன். பட் மேலே உள்ள பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நம்ம இந்த கர்வ்ஸ் மட்டும்தான் மாடலுக்கு நம்ம கிளிப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கர்வில் வந்து சென்டராக ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணுறேன். நமக்கு மாடலோட பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் நல்லா பிரைட்டாகவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணுங்கள். இந்த ஒயிட்லேருந்து இந்த அளவுக்கு நம்ம டார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த எல்லோ கலர்ஸை வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு மேட்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண போகிறது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிரேடியன்ட் மேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த மாடல் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கீழே கர்வ்ஸை கிளிக் பண்ணியிருக்கோம் மாடலுக்கு. ஸோ கிரேடியன்ட் மேப்பையும் கீழே கிளிப்பிங் மாஸ்க் போட்டால் இந்த மாடலுக்கு தான் கிளிப் ஆகும். இந்த மாதிரி மாஸ்கிங்கில் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்க 3 மாஸ்கிங் பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிரேடியன் மேப்பில் இந்த மாஸ்கில் இப்போ செலக்ட் ஆகிருக்கும். இந்த கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேடியன்ட் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு அப்ளை ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எல்லோயிஷாக மாற்றணும். இந்த கிரேடியன்ட் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீசெட் கிரேடியன்ட் எடிட்டர் வரும். இதில் ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி, கீழே வந்து கலர். ஸோ ஒப்பாசிட்டி நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கீழே கலரை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிரேடியன்ட் எடிட்டர் விட்டு கர்சர் வெளில வந்தாலே அது ஐட்ராப்பர் டூலாக மாறிடும். இதில் வந்து ரொம்ப பிரைட்டான ஸ்பாட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பிரைட்டான ஸ்பாட் நமக்கு. பட் இதில் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக இந்த சைடு எல்லோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த நாபை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப டார்க்கான ஸ்பாட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து மிட்டோன் ஆட் பண்ணணும். ஷேடோஸ் ஆட் பண்ணியாச்சு, ஹைலைட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. மிட்டோன் ஆட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டும் இல்லாமல் பிளாக்கும் இல்லாமல் மிட்டில் ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே கொடுத்துருங்க. தென் நீங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்டர் நாபுக்கு 48 இருக்கும். ஸோ இதை லைட்டாக 50 கிட்ட மூவ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50% வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடலை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் கலர்ஸு. அடுத்து இந்த எல்லோ கலர்ஸை இன்னும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே மாடலுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டோன் வந்து மிட்டோன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ மிட்டோனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு ரெட் ஆட் பண்ணிக்கலாம். தென் எல்லோவும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேடோஸில் லைட்டாக ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நைட் டைம்லலாம் நமக்கு லைட்டாக ப்ளூ ஷேட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி லைட்டாக சியான் சைடு ஆட் பண்ணிக்கலாம். தென் ஹைலைட்ஸில் லைட்டாக ரெட் சைடு, தென் எல்லோ சைடு லைட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கூட ஓரளவு மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நமக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியுது நல்லா. அடுத்து வந்து ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கீழே உள்ள மாடலுக்கு அகெயின் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் வந்து சென்டரில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி மேலே ரைஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நல்ல ஒரு ஹைலைட்ஸ் கிடைக்கும். தென் இங்கே மேலே இருக்க ஆர்ஜிபியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெட்டை வந்து அப் அண்ட் டவுன் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு லைட்டாக ரெட்டு வேணும், நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். தென் ப்ளூ செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளூவை லைட்டாக டவுன் அப் பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ஸ் லேயரில் ரைட் சைடில் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் அண்டர்லைங் லேயர்னு இருக்கும் கீழே, இதில் வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்த ஹைலைட்ஸ் வந்து பிளெண்ட் ஆகும் இமேஜோட, நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துருங்க. தென் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுங்க, இதில் பிளாக் மாஸ்க் வந்துடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு எங்கெங்கே ஹைலைட்ஸ் வருமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லைட் வந்து இங்கே வரும், இங்கே இருக்க லைட் வந்து இங்கே ஃபுல்லாக அப்படி வரும். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஷேடோஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒப்பாசிட்டி வந்து ஒரு 15 கிட்டே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹைலைட்ஸ் கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஷேடோஸ் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஹைலைட்ஸ் மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் லைட்டாக அப்படி கிளிக் பண்ணி இப்படி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட்ஸ் ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் இப்படி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, 68 வச்சுக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஃபேஸில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து பிளாக்கை ஸ்வாப் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் வச்சு லைட்டாக இந்த நோஸ்லேயும் லிப்ஸ்லேயும் லைட்டாக டிலீட் பண்ணிக்கிறேன் அந்த ஹைலைட்ஸை. அடுத்து இப்போ ஷேடோஸ் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே உள்ள இந்த ஸ்லைடர் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் கொண்டு வரேன். ஸோ எனக்கு எவ்வளோ ஷேடோஸ் வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கிறேன். தென் மேலே உள்ள இந்த மூணு ஸ்லைடர்ஸில் லெஃப்ட் ஸ்லைடரை லைட்டாக ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நமக்கு இன்னும் டார்க்காக கிடைக்கும். இப்போ கண்ட்ரோல் ஐ போட்டு மாஸ்க்கை வந்து இன்வெர்ஸ் பண்ணிக்கிட்டேன், பிளாக் ஆகிடுச்சு. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஷேடோஸ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிளெண்ட் பண்ணணும். ஸோ ரைட்டில் இந்த சைடில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதிலையும் அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இதை வந்து ஜஸ்ட்டு ரைட்டில் கொண்டு வாங்க. ரொம்ப கொஞ்சமாகவே இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு விட்டுருங்க, ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவராலாகவே நம்ம ஒரு கலர் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லோட் 3D லைட் ஃபைலில் வந்து எட்ஜி ஆம்பர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதோட ஒப்பாசிட்டி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 25 வச்சுக்கிறேன். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து லைட்டாக பிளெண்ட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ ஷேடோஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோடை மாற்றி பார்க்கலாம். ஜஸ்ட்டு நார்மலில் கிளிக் பண்ணிவிட்டு டவுன் ஏரை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க, ஒன்றா மாறும். லீனியர் பர்ன் கூட கரெக்டாக தான் இருக்குது. இது பக்காவாக இருக்குது ஹார்ட் லைட். ஸோ ஹார்ட் லைட் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் லேயரை பிளர் பண்ணி டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கொண்டு வரலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காஷியன் பிளர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி லைட்டாக பிளர் பண்ணுங்கள், ஒரு 6.2 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதே மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்களும் வேறு இமேஜ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.